அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பெறுங்கள், சிகரம் தொடுங்கள், அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. சில நேரங்களில் மனிதர்களுக்கு முன்பாக நாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம், பாராட்டத்தக்கவர்களாக இருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் தேவதூதனை போல பார்க்கிறார்கள். ஆனால் தேவதூதர்களாக மனிதர்களால் பார்க்கப்படுகிற அதே சூழ்நிலையே தேவன் நம்மை உள்ளத்தில் பார்க்கும் பொழுதோ வித்தியாசமாக இருக்கிறது. மனிதர்கள் வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி நம்மளை பார்க்குறாங்க, ஆனால் ஆண்டவர் வித்தியாசமாக பார்க்குறார். காரணம் என்னவென்றால், மனிதர்கள் பல நேரங்களில் தங்களை மற்றவர்களுக்கு முன்பாக சரியாக காண்பிக்கிறதுல திறமையானவர்கள். தாங்கள் தங்களுக்குள் சரியாக இல்லாமல் இருந்தாலும் மற்றவருடைய கண்களுக்கு தங்களை சரியாக ஆயத்தப்படுத்தி காண்பித்து அதில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. வேதம் என்ன சொல்கிறது? 1 சாமுவேல் 16 ஏழாவசை வாசித்து பார்க்கும் பொழுது, சாமுவேல் ஒரு மனிதனை பார்த்து விட்டு இவன் தான் ராஜாவாக போகிறான்னு நினைத்தார். ஆனால் தேவர் சொன்னார், நீ இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய், மனிதன் முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்க்குறேன். அவனை பார்த்த உடனே ஒரு ராஜாவுக்குரிய அம்சம் அவனுக்கு தெரிஞ்சது. ஆனால் அவனுடைய இருதயம் நீ நினைக்கிறது மாதிரி இல்லை அப்படின்னார். ஆம் அருமையானவளே, ஜனங்களுக்கு முன்பாக நம்முடைய அதாவது வெளிப்பிரகாரமான தோற்றங்கள் விரும்பப்படத்தக்கதாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக என்றால் மனிதருடைய உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிற தேவன். அதனால் மனுஷர்கள் நம்மை பார்த்து ஏஞ்சல்ஸ்ன்னு சொன்னதுனால நாம் ஏஞ்சலாக இருக்கும்னு நினச்சிட்டு நாம் வேறு விதமாக இருக்கக்கூடாது. ஆகையால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் யார் அவர்களை வந்து எவ்வளவு பாராட்டினாலும் அந்த பாராட்டுதலுக்கு தாங்கள் தகுதியானவர்கள் தானா என்பதை தேவ சமூகத்தில் செக் பண்ணிக்குவாங்க. தேவ ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுன்ற அடையாளம் அதுதான். எவ்வளோ பேர் சொன்னாலும் சரி, நாம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் அப்படி பார்ப்பதற்கு அந்த ஆவியானவர் உதவி செய்வார். அதே நேரத்தில் சில வேளை இன்னொரு பிரச்சனை இருக்குது. தேவன் நம்மை சரியாக இருக்கிறதாக நமக்கு ஒரு உணர்வை தருவார். தேவ சமூகத்தில் வி ஆர் ஆல்ரைட், நல்லா கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் மனுஷன் நம்மை பார்த்து வித்தியாசமாக சொல்லுவான். சில நேரங்களில் அது நமக்கு ஒரு பெரிய ஆதங்கத்தை உருவாக்கும். நாம் தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய கிருபையினால் நம்மை சரியாக வைத்திருக்கிறோம், ஆனால் மனிதர்கள் நம்மை வித்தியாசமாக பார்க்கிறார்களே. அதற்கு காரணம் என்னவென்றால், தேவனைப் போல பார்க்கிற கண்கள் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் தங்களுடைய மாம்சீக கண்களை கொண்டு பார்க்கிறார்கள். சில நேரத்தில் நம்மை தவறாக பார்ப்பதனுடைய ஒரு பின்னணி என்னவென்றால், அவர்களுக்கு சரியாக பார்க்க தெரியவில்லை. நாம் சரியாக இருப்போம், ஆனால் அவங்க வித்தியாசப்படுறாங்க. அவர்கள் தங்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி தான் நம்மை பார்ப்பார்கள். நம்முடைய மனம் ஒன்றாக இருக்கும், அவருடைய மனம் இன்னொன்றாக இருக்கும். எனவே இதை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் அவசியம். மனிதர்கள் நம்மை சரியாக பார்ப்பதற்கு இயன்றவர்கள் அல்ல. அதனால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, மனிதர்களுடைய பலவீனத்தின் அடிப்படை புரிந்து கொண்டு, நீ என்னை பற்றி என்ன நினச்ச, எனக்கு என்ன, நான் கரெக்டாக இருக்கிறேன், அவிதமாக இல்லை. பலவீனமான மனிதர்கள் நம்மை சரியாக இருப்பதை பார்த்தறிய முடியாமல் இருக்கிற அப்படின்னாலே, அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் விதமாகவும் நாம் நம்மை காண்பிக்க வேண்டிய தேவை உண்டு. ஏன்னா அவர்களுக்கு நம்முடைய இருதயத்தை பார்க்க முடியாது. நம்ம உள்நிலையில் ரொம்பவும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர், பாக்கியவர், நம்ம தேவரை தரிசிப்பான் என்று சொல்கிற அளவுக்கு இருப்போம். ஆனால் அவர்களுக்கு அந்த கண்கள் இல்லையே. அப்போ அவர்கள் பார்க்கத்தக்க விதமாகவும் நாம் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் எவ்வளவுதான் நாம் சரியாக இருந்தாலும் சிலரால் நம்மை சரியாக பார்ப்பதற்கு இயலாது. அதுபோன்ற சூழல்களிலே மனிதர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் சோர்ந்து போகாமல், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார், ஆண்டவர் நம்மை பார்த்து மகனை மகளை நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன் சொல்லுகிற பொழுது அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும். தேவன் நம்மை சரியாக இருப்பதாக பார்ப்பார் என்றால் அதுதான் ஆசீர்வாதம். மனிதர்கள் எப்படி பார்த்தாலும் நாம் அதை குறித்து கவலைப்பட மாட்டோம். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாகவும் மனிதர்களுடைய நற்களை பார்க்க வேண்டும் என்று மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்பாகவும் நம்ம சரியாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு வேண்டும். தேவன் தாமே அவ்விதமான ஒரு மனநிலை பக்குவத்தோடு வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வாராகும்.